1983 ஆண்டு ஜூலை மாதம் 25-24 காலமே அல்லது 25ஆம் தேதி அதிகாலை 13 சோல்ஜர்ஸை திண்டவேலியில தபால் தொட்டி சந்தியில வச்சு லேண்ட் மைன்ல சித்தம். ஓ, முக்கியமான ஒரு சம்பவம். அன்று நான் திண்ணவேலியில தான் நான் எங்க குடும்பத்தினோட இருந்தேன். அன்று உடனே அடுத்த நாள் அதிகாலை 2-3 சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல இருந்து ஒழிக்கிட்டு திண்ணவேலியில கலா பரமேஸ்வரன் நேஷனல் சேவிங் பேங்க்ல வேலை செய்வர், அவற்ற பாய்க்கு ரஜினி லைப்ரரியில திண்ணவேலி லைப்ரரியில வேலை செய்வன் இருக்கிறவர், அவற்ற வீடு அந்த திண்ணவேலி ரோட்டோட இருக்கிறது, இருந்த சரவணத்து மாஸ்டர் அப்படியே அது கிள்ளால போய் தாலையடி ஒழுங்க கிள்ளால போய் அப்படியே போய் கந்த அந்த ரோட்டில் கிட்டத்தட்ட 13-14 வீடுகளில் போய் இராணுவத்தினர் அண்டு காலமே கொலை செய்தவர்கள் அண்டு காலமே. அதே போல அண்டுதான் மாரிப்பா சந்தியில யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த ஒரு பஸ் அடிப்பாட்டி அதுல இருந்து ஒரு சில இளைஞர்களை கொலை செய்தவர். அதுக்கு பிறகு அங்க இருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து சண்டிலிப்பாய் கூடாக போன பீரிமலைக்கு போன ஒரு வசதி பாட்டி அதுல இருந்து கொலை செய்தது, அதுல இருந்த நண்பர் விமலதாசனும் கொலை செய்யப்பட்டார். இப்படி அன்று கிட்டத்தட்ட 52-53 பேர் கொலை செய்யப்பட்டவர்கள். அடுத்த நாள் காலம் சங்கால சந்தைகளை வச்சு 54 பேற்ற பேரையும் அந்த நேரம் நானும் திரு என்ன அந்த நேரம் ஐயசேவர் இலங்கையில் இல்லாதபடியாலே அவர் தியாகராஜா மாஸ்டரும் நானும் சேர்ந்துதான் 54 வீடுகளுக்குமாக சென்று நாங்கள் ஒரு அட்பிடவிட் குறிப்ப பண்ணி அதன் ஒரு கொப்பியை நாங்கள் திரு அமுதலிங்கம் அவர்களுக்கு திரு யோகேஸ்வரன் மூலம் நான் கையளிச்சு திரு அமுதலிங்கம் அவர்கள் இந்திரா காந்தியை சந்திக்க போன சமயம் முதல் தரம் இந்தியா சந்திக்க போன பொழுது அமுதலிங்கம் அவர்கள் அந்த ஆவணத்தை சமர்ப்பித்திருந்தார். அதோட நானும் முந்தைய தமிழர் விடுதலை கூட்டணி இருந்த திரு அகஸ்தியர் அவர்களுமாக சேர்ந்து 1933 ஆண்டிலிருந்து 1981 ஆண்டு நடந்த சகல ஆவணங்களையும் சேர்த்து நாங்கள் ஒரு புத்தகமாக ஆக்கியிருந்தோம். அதை திரு யோகேசன் அவர்கள் என்னிடம் இருந்து பெற்றுக்கொண்டு போய் இந்த அமுதலிங்கத்திடம் கையளித்து 2 ஆவணத்துடன் தான் திரு அமுதலிங்கம் அவர்கள் போய் இந்திரா காந்தியோடு கதைச்சு அன்று இந்திரா காந்தி அவர்கள் அமுதலிங்கம் அவர்களுக்கு உண்மையில மிகவும் சொல்வது மிகவும் ஒரு பெரிய ஆச்சரியமாக அவர் வந்து அமுதலிங்கத்தின் காரை சுரந்து அமுதலிங்கத்தை ஏற்றி போட்டு போய் அடுத்த நாள் லோக்சபாவில் இந்திரா காந்தி டிக்ளேர் பண்ணினவர் இது வந்து இலங்கையில் 83 நடந்தது கல்ச்சரல் ஜெனசைட் என்று அந்த கல்ச்சரல் ஜெனசைட் என்று அன்று அவர் டிக்ளேர் பண்ணின உடனேதான் உலக நாடுகளெல்லாம் தமிழர்களுக்கு அகதி அந்தஸ்தை உடனடியாக கொடுத்தவர்கள். அது இந்திரா காந்தி லோக்சபாவில் பேசின அந்த பிரகடனம் அது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம். இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டது இஸ் எ ரியல் கல்ச்சரல் ஜெனசைட் என்றும் அன்று அந்த சரணவத்து மாஸ்டர் கொலை சரணவத்து மாஸ்டரும் கொலை செய்யப்பட்டார். அவருடைய மகன் கலா பரமேஸ்வரன் செய்த சேமிப்பு வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்தவர் இருவரும் அதே வீட்டில் ஒரே வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்டார். அவருடைய பகவி ரஜினி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர் லைப்ரரியில் அடுத்த பேட்ச் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆஸ்திரேலியா. அவர் பேர்த்துக்கு போயிருந்தவா அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அரசாங்கங்கள் கொடுத்து கொண்டிருந்தது 83 ஆயிரத்தப்படாது. காரணம் இதுக்கு முக்கிய ஒரு காரணம் நான் திருப்பி சொல்றேன், இலங்கையில் இருந்த மனித இஸ்தாமன் ஒரு சிலர் இவர்களை ஆவணப்படுத்தி நாங்கள் அந்தந்த நேரம் நாங்கள் ஸ்தானிய ஆலயத்துக்கும் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்துக்கும் நாங்கள் இதுகளை சமர்ப்பித்த பார்வையால் தான் உலக நாடுகளே யோசித்த ஓஹோ இலங்கைக்கு கட்டாயம் இலங்கை மக்களுக்கு அகஸ்தி வர வேண்டும் என்ற அந்த ஒரு இதை ஆதாரபூர்வமாக செய்தது மனித உரிமை ஸ்தாபனங்களும் குறிப்பாக அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் அதை நன்றாக கொண்டு வந்தது. அதுக்கு பின்பு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த எல்லா ஆவணங்களையும் சேர்த்து இந்தியாவுக்கு படகுகள் மூலம் அப்பொழுது இந்த விடுதலை இயக்கங்கள் எல்லாரும் எங்களிடம் வந்து எங்களுடைய ஆவணங்களை பெற்றுக்கொண்டு போய் தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஆஃபீஸ் ஒன்று மதுரை அடிமட்டத்தில் இருந்தது, மெட்ராஸில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது. உடனடியாக அன்று அடுத்த நாளைக்கு மன்னர் அப்பொழுது தபாலில் நாங்கள் அனுப்ப முடியாது. அப்போ எங்களுக்கு ஒரு விதமான தொடர்புகளும் இருக்கே இல்லை. ஒரே ஒரு வசதி எங்களுக்கு மட்டும் இருந்தது, நாங்கள் இந்த ஆவணத்தை செலுத்தி நாங்கள் அன்றன்று இபிஆர்எல் என்றாலும் சரி அல்லது கிலோ என்றாலும் சரி எந்த விடுதலை இயக்கங்களும் எங்களிடம் பெற்றுக்கொண்டு போய் நாங்கள் அவர்களை நாங்கள் கொடுத்தாலும் அப்படி உண்டே அடிமட்டத்தில் ஆஃபீஸ் கொடுத்தார்கள்.
அது நல்ல ஒரு காரியம் நடைபெற்றது அந்த நேரம். விடுதலை இயக்கம் செய்த நல்ல காரியங்கள் அதுவும் ஒன்று. இலங்கை தமிழற்ற பிரச்சனையை சர்வதேச மயப்படுத்துதலில் விடுதலை இயக்கங்கள் மக்களின் அடித்த பங்களிப்பை நாங்கள் மறுக்கலாம். அது இந்த இயக்கமாக இருந்தால் அது நான் சொல்ல குறை இந்த இயக்கம் என்று நான் குறிப்பிட்டு சொல்லல, கூட்டியோ குறைச்சோ சொல்லவில்லை. அவர் கொண்டு போய் நரிமேட்டில் கொடுத்து, நரிமேட்டில் இருந்து தமிழ நரிமேட்டில் இருந்து தமிழர் தகவல் நிலையத்தில் இருந்து அது சென்னைக்கு போய், அப்படி சிவநாயகம் அவர்கள் சென்னையில் இருந்தார். அது பின்பு உடனடியாக லண்டனுக்கு போய், லண்டனில் இருந்து சகல நாடுகளுக்கும் இரவோடு இரவாக அந்த செய்திகள் பரிமாறப்பட்டன. அந்த அடிப்படையில் தான் உலக நாடுகள் யாவும் அகதியான அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. மதுரையில தமிழின் கோவிஞ்சென்றல்ல மகேஸ்வரி வேலாயுதம் அவர் அதுக்கு பொறுப்பாக இருந்தார். மகேஸ்வரி வேலாயுதம் வந்து புலியனால கொல்லப்பட்டார். ஓ அது சரி. அவர் நரிமேட்டில் இருந்தவா வந்து நரிமேட்டு ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டது. வந்து சென்னை ஆஃபீஸுக்கு நண்பர்களுக்கு என்ன பண்ணால் சில காலம் அங்கிருந்து விட்டு வேறு இங்கே வந்து டக்ளஸ் தேவானந்தாவோட வேலை செய்தார். அது டக்ளஸ் தேவானந்த வேலை முன்னாடி அதே நேரத்தில் அது மனித உரிமைகளுக்கான கௌரவத்துக்கான மனித உரிமைகளை அமைப்பொன்றையும் ஏற்படுத்தி இருந்தார். ஹியூமன் டெக்னிட்டி ஹியூமன் ரோகன் ஹியூமன் டெக்னிட்டி என்று ரோகனை சேர்த்து வச்சிருந்தா அதன் வேலை இருந்தார். சேர்ந்து அவர் டக்ளஸ் தேவானந்தாவோடு சேர்ந்து அரசியலும் வேலை செய்தார். இறுதியில் தமிழ்நாடு விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டு அவருடைய அவருடைய வரலாறு முடிவடைந்தது. அவள் அதற்கு முந்தி அவள் தமிழ் இன்டர்மேஷன் சென்டரில் திரும்புவதற்கு முந்தியே அவள் தமிழ் இளைஞர்கள் அதாவது சிறையில் இருந்த காலத்தில் திரு அவர் திரு ரவீந்திரன் சட்டத்தரணி திரு சந்திரகாசன் திரு புள்ளநாயகம் கரிகாலன் மற்றது விவானந்தன் நிறைய சட்டத்தரணிகள் என்ன குமாரலிங்கம் மிகவும் முக்கியமான குமாரலிங்கம் போன்ற சட்டத்தரணிகள் வேலை செய்தார்கள். அவர்களுக்கு மகேஸ்வரியும் அவரோடு இணைந்து வேலை செய்தவர். அதுக்குறம் 83 வகுப்புக்கு என்னவர்களுக்கு தொடர்ந்து அவர் யாழ்ப்பாணம் வந்திருந்தார். அவர் சில நாட்கள் வந்திருந்தார். வந்திருந்து ஒரு மாதங்களுக்கு பின்பு அவர் படகு மூலம் இந்தியாவுக்கு போய் அங்கு தமிழர் தகவல் நிலையத்தில் சேர்ந்து அவர் நரிமேட்டுக்கு பொறுப்பாக இருந்தார். சேர்ந்து அவர் சென்னைக்கு போயிருந்தார். அர்ப்பணிச்ச குடும்பம் தெலுவுக்காண்டி அர்ப்பணிச்ச குடும்பம் மறுக்க இயலாது. இதுகளுக்கு இந்த அகதியில நாங்கள் சர்வதேச தமிழ் அகதிகளுக்கு சர்வதேச மட்டத்தில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அரசாங்கங்கள் எடுத்த நிலைப்பாட்டுக்கு நிறைய பின்னணியிலிருந்து வேலை செய்தவர்கள் இந்த மனித உரிமை ஸ்தாபனங்களும் குறிப்பாக இந்தியா அந்த நேரத்தில் நிறைய உதவி செய்தது. ஆனால் அது மற்றவர்களுக்கு தெரியாது. அன்று இந்திரா காந்தி அவர்கள் லோக்சபையில் செய்யப்பட்ட அந்த தீர்மானம் இலங்கையில 83 ரயட்ஸ் என்றது அதாவது கல்ச்சரல் ஜெனசைட் என்றது. அது மட்டுமல்ல 83 ரயட்ஸுக்கு பிறகு கொழும்பு மாநகரமே எரியுது. ஒரு நாடு வட்டி பார்க்க ஆக இந்தியா தான் அந்த நேரம் இந்திரா காந்தி நரசிம்மராவோ இந்தியாவுக்கு அனுப்பினர். நரசிம்மராவோ கொழும்புக்கு வந்து ரங்கு மட்டும் நாடு எரிஞ்சு கொண்டுதான் இருந்தது. நரசிம்மராவோ என்ன ஜனாதிபதியை கண்டு சொன்னார், இதுதான் இந்திரா காந்தியின் மெசேஜ், 15 minutes இனாப் நாங்கள் இலங்கைக்கு வந்து இலங்கையை கப்பற்றுவதற்கு கண்டிக்க 15 யாழ்ப்பாணத்துக்கு செல்வது. அவர் நரசிம்மராவோ கணக்க கதைக்க இல்லையா அந்த மெசேஜை மட்டும்தான் சொன்னார். அதே போல சினிமா பண்டார் நாயக்காக அந்த மெசேஜ் சொல்லப்பட்டது அதோட நின்றது. அது பிரான் இந்திரா காந்தி அவர்கள் லோக்சபாவில் அமிர்தலிங்கம் இங்கே தமிழலிங்கம் போய் மறுவீடத்தில் போய் இந்திரா காந்தியை சந்தித்து இந்திரா காந்தி அவர்கள் லோக்சபாவில் இது இலங்கையில் நடைபெற்றது ஒரு கல்ச்சரல் ஜெனசைட் என்று சொன்ன பிறகு உலக நாடுகளெல்லாம் தமிழ் மக்களுக்காக அந்தஸ்து திறந்து விட்டார். இன்னொரு விஷயத்தை உணர்ச்சி சொல்லலாம் என்னென்றால், இந்திரா காந்தி ஹமீத்தை ஒளிவகாரத்தை ஹமீத்தை ஐநாவில் ஒரு பிரைவேட் ஆஃபீஸில் சந்திக்கிறார். சந்திச்சு கேட்டுருக்கிறார் இலங்கை பிரச்சனை சம்மந்தமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹமீத் சொல்லியிருக்கார் அதில் ஜேஆர்ஜிவுடைய மிக நெருங்கியவர் சொல்லியிருக்கா இலங்கை பிரச்சனை நாங்கள் தீர்த்து கொள்வோம், நீங்கள் அதை தலையிட போட்டாங்க. உடனடியாக இந்திரா காந்தி அந்த ஆஃபீஸிலிருந்தே தன்னை செக்ரட்டரியை கூப்பிட்டு இலங்கை தமிழ் போராளிகளுக்கு இந்தியா ஆதரவளிப்பது என்ற முடிவெடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்திரா காந்தி இந்தியாவுக்கு திரும்பி வருவதற்கு முன்பே தெலோவினுடைய போராளிகள் பயிற்சிக்கு போனது.
இப்போ இது இது உண்மை வரலாறு. இதை நாங்கள் பதிவு செய்யறதுல இந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் என்னென்னால் கடந்த 30 வருஷங்களுக்கு பின்னாடி இந்த வரலாறுகளையும் இந்த உண்மைகளையும் ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வெளிப்படையாக எல்லாருக்கும் பதிவு செய்யப்பட வேணும்.